Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Anbe Sai Ra. Per Anbe Sai Ra. Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra. அன்பு குழந்தையே, நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையுடன் நகர பழகு. உன் வாழ்க்கை என் கையில். நீயின் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய். நம்பிக்கையுடன் சிறு. உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு நல்லது என எது உண்டோ அதுதான் உன் தந்தை செய்வேன் என்ற நம்பிக்கையை முதலில் வளர்த்துக்கொள். நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாய் என்று உனக்கு நான் துணையாக இருப்பேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாயிருப்பேன். எனது அருளால் உனது வேண்டுதல் நிறைவேறி உன்னத உயர்வான வாழ்வு உடக்காவையும். விரைவில் என்னை நீ காண்பாய். அது என்ன குழந்தாய், துன்பம் வந்தால் எல்லாம் என் தலைவிதை என்கிறாய். என்னை மீறி உன் விதி ஜெயித்து விடுமா என்ன? எல்லாம் மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். நீ கஷ்டப்படுவதை பார்த்து சும்மா இருப்பதற்காகவா நான் இருக்கிறேன்? உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும். மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும். இது என் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் என் குழந்தையான உனக்கு. எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்பொழுது அது தானாகவே நடக்கும். நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ள தேவையே இல்லை. எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துயரங்கள், இதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய். உன்னால் ஷீரடி வர முடியவில்லை, அதனால் என்ன, நான் உன் வீட்டிற்கு வருகிறேன். உன் காத்திருப்பு என்றுமே வீண் போகாது. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகிறது. ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முகத்தை கழுவி விட்டு அமைதியான அமர்ந்து என் நாமத்தை கூறு. உனக்கான விடை அது ஒன்றுதான். உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்து விட்டது. காலம் மாறும், காட்சிகள் மாறும், வாழ்வும் மாறும்.
உன் கவலை, கஷ்டம், வேதனை, சித்திரவதை, துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களிலேயே தீர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க போகிறார். உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய், கவலையே படாதே. உன் பிடிவாத குணத்தால் எனதை இழந்தாயோ அதை பிரார்த்தனையால் பெறுவாய். நான் உங்களை என் உயிரான குழந்தையாய் பாவித்து உங்களை கவனிக்கும் போது நீங்கள் ஏன் கவலை கொண்ட வேண்டும்? எனது உதி உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் நிச்சயமாக பாதுகாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நல்லதே நிறை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். பாவம் செய்யதாதே, பாவியாய் இருக்காதே, பணத்தின் மீது பற்று வைக்காதே, குணத்தில் சிறந்து நில், பாவம் தீர அன்னதானம் செய். உன் கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சேர்த்துவிடு. நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்றுவேன். நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திர நினைத்தது கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன், ஆனால் உன்னால் முடியாத போது கை நீட்டி இழுத்துக் கொள்வேன். நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய், உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிவடைகிறது. மகிழ்ச்சியின் படிகளில் தடம்பதிக்க போகிறாய், தைரியமாக நடந்து கொள். உன் அப்பா நான் சிரிக்கிறேன் என்று உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை, ஓர் பணம், ஓர் மலர் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் இன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அன்பை கொண்டு அடைவதோ அன்பை கொடுத்து அடைவதோ வாழ்வில் என்றும் நிலைக்கக்கூடியதாகும். உண்மையான அன்பிற்கு இறைவனே உயிராயிருப்பார். பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனை கொடுத்த என் சாயப்பாவின் அன்பு ஒருபோதும் மாறாதே என்று உன் மனதில் நீ வைக்க வேண்டும். பிரார்த்தனை என்பது நாம் இறைவனிடம் ஏற்படுத்திக் கொள்கிற தொடர்பு. அதை அவ்வப்போது செய்து கொண்டிருக்கவே வேண்டும். பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது. கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய நாமத்தை உச்சரித்துக்கொள் அல்லது சாய் என்று கூறப்படுது. தற்போது இருக்கும் நிலை மாறும். நீ என் மீது கவனத்தை செலுத்து. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு பட்டு ஜரிகை போற்ற இருக்கிறேன். வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்கவே முடியாது. உங்கள் அனைவரிடமும் ஒன்றே ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அது என்னவென்றால், எம்மிடம் ஒரு காரியத்தை ஒப்படைத்து விட்டு நம்பிக்கை இழந்து வேற எங்கெங்கோ சட்டென்று பொறுமையில்லாமல் தீர்வை தேடி அலைந்தால் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். எமது சாயப்பா அனைத்தையும் வழங்குவார் என்ற கண் முடித்தனமான நம்பிக்கையிலும் வைராக்கியத்துடனும் இருங்கள். அதன் பிறகு அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கபடி நடக்கும். உங்கள் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம், ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள். நேர்மையாக இருந்து எதை சாதித்து விட்டாய் என்று கேட்கலாம். தைரியமாக சொல்லுங்கள், நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான். என் பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான்
எந்த நொடியும் விடமாட்டேன். என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு கரங்களை அத்தருணத்தில் நீட்டி காக்கிறேன். அவனை விடவே மாட்டேன். நீ எதற்காக இத்தனை நாள் காத்துக் கொண்டிருந்தாயோ அதற்கு இப்போது ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது. நீ என்னை பற்றி மற்றவர்களிடம் பேசும்போது நான் உனக்காக தான் அவர்கள் வேண்டுதலை உடனே நிறைவேற்றுவேன். ஏனென்றால் என்னை மதிப்பது போல் என் பிள்ளையையும் அனைவரும் மதிக்க நான் உருவாக்கும் வழி அது. உன்னை திட்டுபவர்களை பற்றி எண்ணாமல் என்னை நினைத்துக் கொண்டு இருந்தால் நான் உனக்கு இன்னும் கடமை பெற்றவன் ஆவேன். உன் பிரச்சனையை தீர்க்க ஒரு நொடி போதும். ஆனால் நான் உன்னை பக்குவப்படுத்த கடன் பெற்றுள்ளேன். என் கடனை முடித்துவிட்டு உமக்கு கொடுக்க வேண்டியதை மொத்தமாக கொடுத்து விடுவேன். இனி எல்லாம் நேரடியாக தானாகவே நடக்கும். ஒரு பொற்காலம் உனக்காக காத்திருக்கிறது. அது உன்னை சேரும் காலம் தொலைவில் இல்லை. பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் எல்லாராலும் முடியும். மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனிதர்கள் மனிதனால் மட்டுமே முடியும். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை ஜிப்படிக்கு ஓர் சாய் அப்பா அல்லா மாலிக். என் அன்பு குழந்தையே, எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே, அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழியுங்கள். வாழ்க்கை ஆனந்தமாகும். உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஓரடியாக பயந்து விடுகிறாய். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவதெல்லாம் மிகவும் நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளதே மிகப்பெரிய பாடம். ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிற மனிதர்களோடு பழகும் போது அவர் எந்த எண்ணத்தில் பழகுகிறார்கள் என்பது அந்த மனிதனுக்கு தெரியாது. வெளி உலகத்தில் உள்ள மனிதர்களை பற்றி தெரியாமல் அந்த மனிதனும் தன்னை பற்றிய உண்மைகள் அனைத்தையும் கூறிவிடுவார். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கும் பிற மனிதர்கள் வேறொருவரில் இருந்து சொல்லி அதை கேலி செய்து சிரித்துக் கொண்டிருப்பார். ஆகையால் அனைத்து மனிதர்களையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள். ஆனால் அனைவரும் ஒரே மனோதிடம் உடையவர்கள் என்று எண்ணாதே. உன்னுடைய சோகத்தை கேட்டு உன் கண்ணை துடைப்பது போல் துடைத்து வெளியே சென்று அதை சொல்லி கேலி செய்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அதே சமயம் உன்னுடைய சோகத்திற்காக அதை உன்னுடைய சோகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக கடவுளிடம் பிரார்த்திப்பவர்களும் இருக்கிறார்கள். அனைவரையும் ஒன்று என்று கருதாதே. அனைவருக்கும் வேறு வேறு மனம். சிலருக்கு மற்றவர்களை எப்படி முட்டாள்களாக்க வேண்டும் என்ற குணம், ஒரு சிலருக்கு மற்றவர்களை எப்படி துன்புறுத்த வேண்டும் என்பது குணம், ஒரு சிலருக்கு மற்றவர்களுக்கு உள்ள துன்பங்களும் விலக வேண்டும் என்று பிரார்த்திக்கும் குணம். இந்த மூன்று குணத்தில்
எது உன்னை சுற்றி உள்ள குணம் என்பதை புரிந்து நடந்து செயல்படு. ஆனால் யாருக்கும் அடிமையாகாதே. அடிமையாகினால் உன்னால் அவர்களிடம் இருந்து சற்று கூட விலகி இருக்க முடியாத ஒரு சமயம் வந்துவிட்டால் உன் வாழ்க்கையே அது திரும்பி போட்டுவிடும். உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை எதிர்நோக்கி செல். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீ ஒரு செயலுக்கு நீ அதை நினைக்க நினைக்கதான் அதற்கு உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பது அர்த்தம். இப்பொழுது நீ ஒருவர் போல் ஆக வேண்டும் என்றால் அந்த துறையை மனதில் எடுத்துக்கொள். அந்த துறையை மனதில் எடுத்துக்கொண்டு அதற்காக ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டே இரு. உழைப்பவனுக்கு ஊதியம் நிச்சயம். அப்படி இருக்கையில் உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஊதியம் கிடைக்கும். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது என்பது என்னுடைய வாக்கு. அதுபடிதான் நான் இன்றும் கூறுகிறேன். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இன்று இல்லை என்றால் நாளை உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஊதியம் என்று உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. இது செய்தால்தான் நம்மை மதிப்பார்கள், இதை செய்தால் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று நீ எப்பொழுதும் எண்ண வேண்டாம். ஏனென்றால் அவரவருக்கு ஏற்ப வேலையை அவரவர்கள் செய்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் வெற்றி காண முடியும். இவை அனைத்தும் நீ மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். உன்னுடைய அனைத்து செயலிற்கு பிறகும் பின்னாடியும் முன்னாடியும் நான் இருக்கிறேன் என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் முன்னால் முழு வீச்சுடன் அதில் களமிறக்க முடியும். ஒரு செயலை செய்வதற்கு முன்பே இது வெற்றி அடையுமா அடையாதா என்ற எண்ணமே வேண்டாம். முயற்சி செய்து பார்ப்போம் என்று எண்ணி பாருங்கள். உங்களால் நிச்சயம் ஒவ்வொரு காரியமும் வெற்றி காண முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தோல்வி என்று வந்தால் அது ஒரு பாடம், வெற்றி என்று வந்தால் அது ஒரு இடம், அவ்வளவுதானே தவிர இதில் அடித்தளமாக இருப்பது முயற்சி மட்டுமே. அந்த முயற்சியை நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளையும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றன. உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிடு. எனது பாதங்களை நீ எப்பொழுதும் பிடித்துக்கொள். நான் அனைவருக்கும் கருணைமயான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அனைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே. உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன். உன்னை துன்ப சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனது துக்கம் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாக மாறும். உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்து பார். அதில் எல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள். வாழ்க்கையின் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மேன்மையான கரங்களால் நான் உனக்காக இருக்கிறேன்.
மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொள். எந்த ஒரு காரியத்திலும் சலிப்பு வேண்டா, வெறுப்பும் வேண்டா, முழு மனதோடு செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். உங்களுடைய அனைத்து செயல்களிலும் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என் பரிபூர்ண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைடி, உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நான் நிச்சயமாக ஏற்றுவேன் என்பதை முழு மனதுடன் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் வசந்த காலங்களோ வருவது உறுதி. உன் தாயாகவும் தந்தையாகவும் உன்னை எப்பொழுதும் நினைவில் நிறுத்திக் கொண்டு காப்பே. இது சத்தியமாக நடக்கும். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா. சாயிரா.